ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிடெக். இன்றைக்கி நம்ம எல்லாருமே வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக Alibaba.com ஆப் வந்து நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுறோம். இந்த ஆப்போ யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக ஆப்போ ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்படியே ஆப் ஓப்பன் ஆகுனாலுமே ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஆப் வந்து ஒட்டோவாகவே க்ளோஸ் ஆகிட்டு ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங் இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் வந்து காட்டுது. இல்லாட்டி அப்போ யூஸ் பண்ணி ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறப்ப ஆப் ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸில் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணவே முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் Alibaba.com ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களாந்தா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா அந்த நான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் அலிபாபா அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீ செக் பண்ண வேண்டியது இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத. அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அப்டேட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த ஆப்பில் உள்ள சில பக்ஸ் காரணமாக வந்து இந்த ஆப்பில் வந்து இந்த மாதிரியான ஸ்லோ பிரச்சனைகள் இல்லாட்டி ஸ்ட்ரக் ஆகிறது சரியாக ஒர்க் ஆகாத இஷ்யூஸ் வந்து ஏற்படுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ண அப்புறமா யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணுறதுல ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து கொடுத்துக்கொள்ளுங்கள். ஆப்ஸ் இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத வந்து கொடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸுமே வந்து இந்த இடத்துல காட்டும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்த்துக்கிருப்பீங்களாந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் இல்லாட்டி ஃபர்ஸ்ட்டாக பாருங்கள் இருக்கும் Alibaba.com அப்படின்ற ஆப், அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் இந்த இடத்துல கொடுத்து ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிக்கொள்ளுங்கள். பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கும், அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த இடத்துல டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து ஹோம் பேஜுக்கு போயிட்டு இந்த Alibaba.com ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்களாச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப இந்த ஆப் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி ஓப்பன் ஆகின அப்புறமா இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இதுக்கு முன்னால் நீங்கள் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகி இருக்கும். அதோட லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து ஆப்டிமைசர் அப்படின்ற ஒரு டூல் இருக்கும், ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன க்ளீன் அப் ஒன்று பண்ணிக்கொள்ளுங்க. க்ளீன் அப் பண்ணிவிட்டு ஒரு ஆப்டிமைஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். பண்ணிவிட்டு அதோட உங்கள் மொபைலையுமே ஒரு கார் ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா தொடர்ந்து நம்ம கண்டினியூஸாக இன்றைக்கி மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனாலுமே நம்ம மொபைல் வந்து ஸ்லோவாகும் ஸ்ட்ரக் ஆகும். இப்படி ஸ்லோவாகி ஸ்ட்ரக் ஆகிட்டு இருக்கனாலுமே நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க ஆப்ஸில் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ்லாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் உங்கள் மொபைலை ஒரு கறி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகின அப்புறமா அந்த ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண நீங்கள் எல்லா ப்ராப்ளமையும் உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். கண்டிப்பாக அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் அது சால்வ் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறையா வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் போட்டுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.